வெல்கம் டு வனில் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சீஸ் ஸ்பைனஷ் க்ரீன் பேஸ்டா எப்படி செய்யணும் பார்ப்போம். வெரி சிம்பிள், டேஸ்டி, ஹெல்த்தி, ஒரு லன்ச் பாக்ஸ் டிஷ்ஷும் கூட. இது ஸ்பைனஷ் கீரை ஒரு கட்டு எடுத்துக்கலாம், ஒரு 10-15 இல தான் இருக்கும், எப்பினார்னு சொல்லுவாங்க. அதில் பான் வந்து ஒரு பேஸ்தா பான் வந்து ஒரு 100 கிராம், ஆலிவ் ஆயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூனு, கார்லிக் ஒரு 8, பெப்பர் பவுடர் 1 ஸ்பூனு, சீஸ் ஒரு துருவின சீஸ் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். தேவையான தண்ணி விட்டு பாஸ்தாவை போட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்பைனிஷ் கீரை இருக்குங்களா, அதை வந்து மிக்சியில் போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுட்டு அந்த 8 ஃப்ளாக்ஸ் பூண்டையும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் உப்பும் போட்டாச்சு, நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ கடாயை வச்சு ஒரு 3 டேபிள்ஸ்பூனு ஆலிவ் ஆயில் ஊற்றிடலாம். ஆலிவ் ஆயில் தான் இதோட ஃபோர்ஸ், நல்லாயிருக்கும். கட் பண்ண ஒரு வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்ச அந்த பாஸ்தாவை அதில் எடுத்து கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த ஸ்பைனஷ் பேஸ்ட்டையும் அதில் எடுத்து விட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்ட்டு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்க, பார்க்கவே பச்சை பச்சைன்னு அழகாக இருக்குது. இதான் ஒரு இது ஒரு லன்ச் பாக்ஸ் டிஷ்ஷும் கூட. இது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்க மட்டும் இல்லை பார்வைக்கும் ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ அதிகமாக சேர்ந்துருக்கனால ஆலிவ் ஆயில், ஸ்பைனஷ் கீரை எல்லாத்துலேயுமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இது இந்த டைமில் நம்ம துருவி வச்ச இந்த சீஸை அது மேலே தூவிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். பை பாய்.